எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் இந்த மேகி வச்சு உங்களுக்கு சூப்பரான மஞ்சூரியன் ரெசிபி எப்படி பண்றது நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி தண்ணி இப்போ மேகியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் வந்து மேகியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வச்சுருக்கேன் இந்த ரெண்டு மேகியுமே தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும், இது நல்லா கொதிச்சு வரட்டும். நமக்கு இப்போ வந்து மேகி வந்து நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம கொஞ்சமாக ஆற வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு கொஞ்ச நேரம் வந்து நம்மளுக்கு ஆறட்டும். இப்போ இதை நான் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மேகி மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ரெண்டு பாக்கெட்டோட மசாலாவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இதை ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம எப்போவுமே மேகி வந்து தண்ணியில் ஊற இது வேக வச்சு சாப்பிட்றோம். ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு மேகி மஞ்சூரியன் செய்து காட்டுறேன். இருங்க, இது நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இது வந்து நம்ம வந்து குட்டி குட்டி சைஸாக வந்து பால் சைஸில் நம்ம லெமன் சைஸில் இருந்தால் போதும். ஸோ இதுமாரி நம்ம குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும். இனிமேல் நீங்கள் மேகி வாங்கினீங்கன்னா இந்த மஞ்சூரியன் தான் நீங்கள் செய்வீங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, வித்தியாசமாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். வித்தியாசமாக சாப்பிட்டா தான் நமக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் சாப்பிடும்போது நல்லா டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து ரவுண்ட் பண்ணி நான் மேகியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி எண்ணெய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை வச்சுருக்கேன் இந்த மேகி மஞ்சூரியனை இதை ஒன்று ஒன்றா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான மஞ்சூரியன் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிள், பட் சாப்பிடும் போது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும், ஃப்ரை ஆகி வரட்டும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஒரு சைடு நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும். நமக்கு இப்போ வந்து இந்த ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வருது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா லைட் ப்ரௌனாக வந்தால் போதும், மேகிலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில். இனிமேல் மேகி வாங்கினா நம்ம வீட்டில் எப்பவுமே மஞ்சூரியன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சூப்பரான மேகி மஞ்சூரியன் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே வருது. இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், பார்க்கறதுக்கு இப்போவே சாப்பிடணும் போல் தோணுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, இப்போ ஒருத்தருக்கு ஒரு மேகின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர்னால் இப்போ ரெண்டு மேகி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அஞ்சு மேகி, பத்து மேகி எவ்வளோ வேணுமோ அந்த மேகியில் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு செய்யுங்க. நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம், அவங்க பிரேக்கில் சாப்பிடுவாங்க. இந்த குர்குரே அதெல்லாம் கொடுத்து அனுப்பலாம், இது செய்து கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் பசி எடுக்காது.
போய் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நமக்கு எல்லாமே ஃப்ரை ஆகி வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து மஞ்சூரியன் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு நம்ம ஒரு கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் பேனில் நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே பேனில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியோடு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் வரும். கொஞ்சமாக ஹாஃப் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் நல்லா கலரி விடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி இலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளியும் நம்மளுக்கு வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சின்ன சின்னதாக, ஸோ இதையும் நம்ம சேர்த்து வதக்கலாம். இந்த கேப்சிகமோட இந்த மஞ்சூரியன் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் வரும். ஸோ நம்ம மஞ்சூரியன் பால்ஸ் அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே, நீங்கள் இந்த கிரேவியோடு சேர்ந்து சாப்பிட்டீங்களா இன்னும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இது நல்லா வேகட்டும். ஸோ இப்போ இது கூட நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பால்ஸ்லேயே வந்து உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் வந்து வாசனைக்காக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம், கலரி விடலாம். இப்போ நம்ம திக்னஸ்க்காக நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் ஊற்றி நம்ம வேக விடலாம். சும்மா ஒரு அரை ஸ்பூன் போதும், நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் வரதுக்காக தான் இது. இப்போ வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம மஞ்சூரியன் மேகியை இதில் சேர்த்துடலாம். மேகி மஞ்சூரியனை இதில் சேர்த்து நம்ம ஒரு கலர் கலர் எல்லாம் இந்த கிரேவி வந்து இது மேலே எல்லாம் படுற மாரி நம்ம ஒரு கலரி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மஞ்சூரியன் மேகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான மேகி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அதுமாரி கொஞ்சமாக நம்ம வெங்காயத்தால் இதுமாரி தூவி விட்டுக்கோங்க. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ரெசிபி இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, டேக் கேர், பாய்.